ஹாய் விவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு நாளைக்கு பொழுது விடிஞ்சால் தீபாவளி திருநாள் உங்கள் எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் இந்த தருணத்தில் தீபாவளி வாழ்த்து செல்ல நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட குடும்பத்தில் நிறைய பேர் இணைஞ்சிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்ருக்குற சப்போர்ட்டையும் ஆதரவையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது இன்னுமே கூட என்னோட பொறுப்பு ஜாஸ்தியான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகிட்ட மாதிரி நான் உணர்கிறேன் இந்த தருணத்தில் எதுக்காக அப்படின்னு கே பார்த்தீங்கன்னா இன்னுமே தரமான வீடியோவும் உங்களுக்கு கார்டனிங் சார்ந்த நல்ல பயனுள்ள தகவல் சொல்கிற மாதிரியான வீடியோக்களை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த தருணத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கான முயற்சியை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நான் அவங்கக்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் கார்டனிங்கில் பொதுவாக எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதில் குறிப்பாக நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்டேஜை தூக்கி போடாதீங்க எல்லாருமே கம்போஸ்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் க்ரோ பேக் கம்போஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன் அந்த மாதிரி ரொம்பவே எளிமையாக கார்டனிங்கில் கம்போஸ்டிங் நான் வந்து க்ரோ பேட்லேயே பண்ணி செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு உரங்கள் காசு கொடுத்து தான் வாங்கி செடிக்கு கொடுக்கணும் செடி வளர்க்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை நம்ம கிச்சனில் வேண்டாம்னு சொல்லி தூக்கி கொட வெளியே கொட்டக்கூடிய கழிவுகளை வச்சே உரமாக்கி நம்ம அதையே இந்த செடிகளுக்கு கொடுக்கும்போது இந்த செடியிலேருந்து ஒரு தரமான ஈல்டு சிறப்பான ஈல்டு நம்மளால் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்ககிட்ட அந்த மாதிரி மழை மாதத்தில் பதியன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இந்த அடுக்கு செம்பருத்தி என்னோடய எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க அதோடய கிளையை ஒடிச்சு நான் பதியன் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் கிட்டே சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை நான் செயல்படுத்தியும் காமிச்சிட்ருக்கேன் ஒரே பூச்செடியாக நம்பிட்டுருக்காதிங்க செடிகளை நிறைய மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி விஷயங்களையும் என்னோடய கார்டனில் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இது பார்த்திங்கன்னா புதினா புதினா பச்சை பசில்னு ரொம்பவே ஆரோக்கியமாக வந்துட்ருக்கு இந்த மழையில் கூட என்னோடய கார்டன் எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்போதும் போல் செடிகள்லாம் நல்ல முறையிலேயே நான் கவனித்து பராமரித்து வளர்த்துட்ருக்கேன் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த மணத்தக்காளி கீரை செடி தானாகவே என்னோடய எல்லா தொட்டிலையும் முளைச்சிருக்கு நான் இந்த ஆடி பட்டத்துக்கு ட்ரை பண்ண அத்திப்பழச்செடி வெறும் கொம்பு மட்டும்தான் கொடுத்தாரு நர்சரியில் இலைகளே இல்லை அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பழைய வீடியோவில் கொண்டு வைங்க இலை வரும் அப்படின்னு நர்சரிக்கார் சொன்னார் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரியே அந்த அத்திப்பழச்செடி நல்லாவே துளுத்துக்கிட்டு வருது இது பார்த்திங்கன்னா செவன் டே ரோசஸ் இப்போ தான் செவன் டே ரோசஸ் பற்றி ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கு நீங்கள் கொடுத்துருக்குற சப்போர்ட்டும் ஆதரவும் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பார்க்காத நண்பர்கள் இந்த செவன் டே ரோசஸ் வீடியோவும் பாருங்கள் அதில் அந்த ஏழு கிளைகள் இருக்கிற செடியில் பூக்கள் வருமா வராதாங்கிற உங்களோட சந்தேகத்தை நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அதில் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் மல்லிகைப்பூ பற்றியும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மல்லி வளர்ப்பில் ஏ டு இசட் அப்படின்னு போட்டிருப்பேன் உங்கள் மல்லிகைப்பூ செடியிலும் நிறைய பூக்கள் வரணுமா அப்படிங்கிற டைட்டிலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஒரு சின்ன செடி தான் நான் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு செடியாக அதை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் நான் வந்து கவாத்து பண்ணுறது ப்ரூனிங் பண்ணுறது பற்றிலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோக்களில் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி முறையில் மல்லிகை செடியை கிள்ளி கிள்ளி கவாத்து பண்ணி வளர்க்கும் பொழுது நிறைய பக்கவாட்டு கிளைகள் வரும் வருகிற கிளைகளை எல்லாமே நிறைய மொட்டுக்களும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி டெக்னிக்கில் இந்த மல்லிகை செடியை நான் வளர்த்துக்கிட்டே இருக்கேன் பாகல் செடியும் பார்த்தீங்கன்னா மூணு பாவக்காய் வந்து ஹார்வெஸ்ட் வீடியோ கொடுத்துட்டேன் தொடர்ந்து பிஞ்சுகள் இறங்கிக்கிட்டே இருக்குது பாகல் கொடியில் இது பார்த்தீங்கன்னா என்னோடய காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி செடி இப்போ தான் காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி பற்றியும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் இதுக்கு போன்மில் பவுட்ரு ஒரு ஸ்பூன் நான் கொடுத்தேன் அப்படின்னு சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருப்பேன் இது பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போன்மீல் பவுட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு மாத இடைவெளிலேயே நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா காய்கறி கழிவுலேருந்து கம்போஸ்ட் பண்ணுறேன்னு அந்த உரத்தை தான் நான் இந்த மண் பகுதியை கிளறி இந்த செடிக்கு கொடுத்தேன் இந்த காய்கறி கழிவு கம்போஸ்ட் உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி செடியில் பாருங்கள் எக்கச்சக்கமாக புதிய தளிர்கள் அப்படியே செவந்துக்கிட்டு ஒவ்வொரு இலையும் சக்க செவிலுன்னு எவ்வளவு தளிர்கள் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி வரக்கூடிய தளிர்களில் நிறைய மொட்டுக்கள் கண்டிப்பாக வைக்கும் பூக்களும் நமக்கு நிறைய கிடைக்கும் இது என்னோடய எல்லா வீடியோலேயும் நீங்கள் பார்க்குற அடுக்கு செம்பருத்தி வெரைட்டி டார்க் பிங்க் கலர் ரொம்பவே அழகான கலர் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பூச்செடியும் கூட இந்த மழையில் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் வந்து காம்புலேருந்து எத்து போய் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் விழுக ஆரம்பிச்சிருச்சு மழை அதிகமாக பெஞ்சாலும் செடிக்கு அதனால் பாதிப்பு தாங்க நிறைய கம்மியான மழை அதிகமான மழைன்னு இல்லை பொதுவாக மழை பெஞ்சால் செடிகளுக்கு ரொம்பவே நல்லது ஆனால் எல்லாமே அளவுக்கு போது அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு அதிகமாக பெய்யும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் நம்ம தோட்டத்தில் நம்ம கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி ஆகணும் மொட்டுக்கள் மொட்டுக்கள் வந்து இத்து போய் காம்புலேருந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கண்டினியூவாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அதுவும் ஒரு காரணம் இது பார்த்திங்கன்னா என்னோடய தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற திருநீற்று பச்சிலை இந்த செடியை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன் இந்த செடி வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த செடி ரொம்பவே வாசனையான செடி இந்த வாசனை ரொம்ப அலாதியாக இருக்கும் நான் தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் இந்த இலையை கிள்ளி நான் வந்து ஸ்மெல் பண்ணுவேன் அதை கிள்ளி ஸ்மெல் பண்ணனா கூட அவசியம் இல்லைங்க கிட்ட போனாலே அப்படி ஒரு வாசம் கமகமகமாக நடிக்கும் வண்டுகளையும் வண்ணத்து பூச்சிக்களையும் தேனீக்களையும் அட்டாக் பண்ணக்கூடிய செடி இந்த பச்சிலை எல்லாருமே உங்கள் மாடித்தோட்டத்தில் கண்டிப்பாக வளருங்க பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லானது இந்த செடி நான் வந்து விதையிலேருந்து வளர்த்துட்ருக்கிற மாதுளம் செடி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிறைய பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஒரு பூக்களும் எனக்கு இது வரைக்கும் காய்களாக மாறல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இந்த மாதுளம் செடி விதையிலேருந்து நான் வளர்த்து பாதுகாத்து வந்துக்கிட்டு இருக்கேன் இரண்டு வருடத்துக்கு அப்புறம்தான் இந்த செடி வந்து காய் வைக்கும் அது வரைக்குமே நான் பொறுமையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அது வரைக்குமே நிறைய பூக்களும் வைக்கிது ஆனால் வைக்கிற பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பூக்கள் கூட இது வரைக்கும் எனக்கு காய்களாக மாறலை அது காய்களாக மாறும்பொழுது கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் நான் வச்சுருக்கிற முருங்கை மரம் முருங்கையை பற்றியும் எக்கச்சக்கமாக வீடியோ போட்டிருக்கேன் முருங்கை வீடியோலேயும் எனக்கு நிறைய பேர் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி சிறிய அளவு மண்பகுதி இந்த டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சே நான் எக்கச்சக்க அறுவடை எடுத்தேன் அப்படிங்கிறது அவங்களோட நான் சந்தோஷமாக ஒவ்வொரு தருணத்திலையும் தொடர்ந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்போவும் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இந்த முருங்கை மரத்தில் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொரு மூன்று மாத இடைவெளியில் விதையிலேருந்து நான் வளர்த்த முருங்கை செடி இது ஒவ்வொரு மூன்று மாத இடைவெளியில் எனக்கு தொடர்ந்து ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த முருங்கை மரம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது இதுக்கு என்ன சத்துக்கள் நான் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கிய காய்ந்த மாட்டு சாணம் எரு நிறைய போட்டு விட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் நான் இதை வந்து எந்த ப உரங்களும் இதுக்கு நான் கொடுக்கல இப்போது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுலேருந்து நான் பண்ணுற கம்போஸ்ட் உரம் தான் நான் இதுக்கு வேறு பகுதியை கலறி கொடுத்து இதுக்கு நான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் சொல்கிறேன் காய்கறி கழிவை வெளியே கொட்டாதீங்க உரமாக்கி எல்லாம் செடிகளுக்கு கொடுங்க எல்லோரும் அதில் இருக்கிற சத்துக்களை எடுத்துக்கிட்டே இந்த செடிகள் நமக்கு நிறைய காய்களையும் பூக்களையும் பழங்களையும் இந்த செடி நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கார்டனிங்கில் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணாலே போகிறோம் அதுலேருந்து நிறைய சக்ஸஸ்ஸை இந்த கார்டனிங்கில் நம்ம பார்க்க முடியும் செடிகள் கிட்ட நம்ம வந்து காட்டுற உழைப்பு வந்து என்றைக்குமே வீண் போகவே போகாது கடமையை செய் பலனை எதிர்பாராதேன்னு வாழ்க்கையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் என்னோடய கார்டனிங்கில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து என்னோடய கடமையை இந்த செடிகள் கிட்ட நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதை பார்த்திங்கன்னா இந்த செடிகள் நமக்கு திருப்பி செய்கிற இது பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டாக அது த நம்ம நமக்கு வந்து திருப்பி ஒரு நன்றியை தெரிவிக்குது இந்த செடிகள் நமக்கு நம்ம கொடுக்குற அந்த உழைப்பெல்லாம் என்றைக்குமே கிட்டே வீண் போகாது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கார்டனிங்கில் எல்லாராலேயும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த காஷ்மீரி ரோஸ் செடி வளர்ப்பு பற்றியும் நான் இப்போ ஒரு ரீசெண்டாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் வந்து செவன் டே ரோஸஸ் வெரைட்டி காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி செடிலாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க இப்போ நிறைய ஆன்லைன்லேயும் பூச்செடிகள்லாம் விற்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இருக்கிற வீட்டுக்கிட்ட இருக்கிற நர்சரியை நீங்கள் முதல்ல சென்று விசாரிச்சு பாருங்க கண்டிப்பாக நீங்கள் பேர் சொல்லி கேளுங்கள் டே ரோசஸ் செடி காஷ்மீரி ரோசஸ் வெரைட்டி செடி அப்படின்னு கண்டிப்பாக கொடுப்பாங்க இல்லைன்னா எனக்கு வேணும் வாங்கி கொடுங்கன்னா அதை நீங்கள் தகவல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லி வச்சுட்டு வந்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணியும் கொடுக்குறாங்க நமக்கு அந்த மாதிரியும் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நர்சரியில் நீங்கள் கண்டிப்பாக விசாரிச்சு பாருங்கள் முள்ளே இல்லாத செடி இந்த காஷ்மீரி ரோஸ் வெரைட்டி செடி எனக்கு பிடிச்ச கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ரெட்டுன்னு சொல்லியிருப்பேன் முள்ளே இல்லாததுனால இந்த செடியை நான் ரொம்பவே சந்தோஷமாக வாங்கி நான் பாட் பண்ணனும் அந்த வீடியோவில் உங்கள் கூட நான் சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் சீசனே இல்லாத பிளான்ட்டுங்க இது எல்லா சீசன்லேயும் இந்த செடி வந்து பூக்கள் கொடுக்கும்னு சொன்னார் நர்சரியில் அதனாலேயே இது நான் விரும்பி வாங்கி பாட் பண்ணியிருக்கேன் எக்கச்சக்கமான பூக்கள் இதுலேருந்து நான் பறிச்சுக்கிட்டே இருக்கேன் மாடித்தோட்டத்தில் காஷ்மீரி செடி வெரைட்டி எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நிறைய பூக்கள் தினம் தினம் இந்த செடி கொடுத்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிக்கிறேன் எல்லா நலமும் வளமும் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு உங்கள் சார்பாக நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிற இந்த ஆதரவையும் சப்போர்ட்டையும் பார்க்கும்போது என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாகி இன்னுமே கூட நல்ல நான் கார்டனிங்கில் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களையும் உங்கள் கூட தொடர்ந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த இந்த நேரத்தில் ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் Happy Diwali to all. Happy Diwali.